ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி விக்னேஷ் சிவன் அவர்கள் அவரோட சோஷியல் மீடியாவில் மீ அண்ட் நயன் ஹவ் பிகம் அம்மா அண்ட் அப்பா அப்படின்ட்டு ரொம்பவே ஒரு ஹாப்பியான நோட்டில் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க ஷேர் பண்ண கொஞ்ச நேரத்திலே வந்து நிறைய சர்ச்சைகள் வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜூன் 9th வந்து அவங்களுக்கு திருமணம் ஆச்சு, அக்டோபர் 9th அதுக்குள்ளே ட்வின் பேபிஸா அப்படின்ற அளவுக்கு தான் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருவேளை சரோகேசி அதாவது வாடகை தாய் மூலியமாக இவங்க வந்து குழந்தை பெற்றிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. பட் எந்த விதமான ஆஃபீஷியல் கிளாரிஃபிகேஷன் வரல. ஆனால் கண்டிப்பாக இது வாடகை தாயாக தான் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட்டுமே வந்து இவங்க கிட்ட வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அண்ட் இந்தியன் லா படி நிறைய சரோகேசிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு இருக்கு. இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாங்களா, இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க. நிறைய பேருக்கு சரோகேசினா என்ன, அதாவது வாடகை தாய் அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்ற ரொம்பவே கிளியராக தெரியாது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாடகை தாய் மூலமாக தான் வந்து குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னா ஒரு சில ரூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது கல்யாணம் ஆகிட்டு 5 வருஷம் கழித்து தான் வந்து வாடகை தாய் மூலமாக வந்து குழந்தைய பெற்றுக்க முடியும். அதை விட முக்கியமாக கணவருக்கோ இல்லை மனைவிக்கோ வந்து ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருந்தால் இல்லை அவங்க வாழ்க்கையில் வந்து குழந்தையே பெற்றுக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா டாக்டர் சர்டிஃபிகேட்டோட இருந்தால் மட்டுமே 5 வருஷம் கழித்து வாடகை தாய் மூலமாக வந்து குழந்தைய பெற்றுக்க முடியும். அண்ட் முக்கியமாக இந்த சரோகேசி பர்த்ல வந்து மணி டிரான்சாக்ஷன்லாம் இருக்கக்கூடாது. ஆனால் அந்த வாடகை தாய்க்கு 16 மாதங்களுக்கு வந்து காப்பீடு கொடுக்கணும். அதாவது அவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிறதுலேருந்து மெடிக்கல் செலவெல்லாம் வந்து அந்த தம்பதி தான் வந்து ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு மேலே 1 ரூபாய் கூட கொடுக்கக்கூடாது. அதாவது அந்த 16 மாதத்துக்கு மேலே 1 ரூபாய் கூட கொடுக்கக்கூடாது. அண்ட் நிறைய பேர் வந்து இந்த கேள்வியுமே எழுப்பியிருந்தாங்க, அதாவது வாடகை தாயாக இருந்தால் என்னென்ன ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு. வாடகை தாயாக இருக்கிறவங்க வந்து திருமணமாகி இருக்கணும், திருமணமாகி ஆல்ரெடி ஒரு குழந்தை இருந்தால் தான் வாடகை தாயா இருக்க முடியும். திருமணம் ஆகாதவர்கள் வந்து வாடகை தாயா இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம ஒரு சில பேருக்கு தான் வந்து வாடகை தாயா இருக்க முடியும். அதாவது திருமணமான தம்பதியர்களுக்கு மட்டும்தான் வாடகை தாயா இருக்க முடியும். லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து வாடகை தாயா இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம LGBTQ கம்யூனிட்டியில இருக்கிறவங்களுக்குமே வாடகை தாயா இருக்க முடியாது. இந்த ரூல்ஸ் வந்ததுல இருந்து நிறைய பேர் இந்த பிரிவினர்ல இருந்து நிறைய எதிர்ப்பு வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க, அது ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்ட்டு. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வாடகை தாய்க்கான ரூல்ஸே வந்து நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு தான் இன்னும் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வாடகை தாயோட கான்செப்ட் என்னன்னு கூட நிறைய பேருக்கு தெரியல. வாடகை தாய் அதாவது அந்த சரோகேசி மதரோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் கர்ப்பப்பை மட்டும்தான் வந்து அந்த சரோகேசி மதர் வந்து கொடுக்குறாங்க. அந்த யூட்ரஸ் அதாவது கர்ப்பப்பையில் வந்து எக் அண்ட் ஸ்பெர்ம் வந்து இன்ஜெக்ட் பண்ணி அப்படிதான் வந்து குழந்தை பிறக்குது. ஒருவேளை ஒரு பெண்ணுக்கு எக்கோட ஃபர்டிலிட்டி இல்லாமல் இருந்தால் இல்லை எக்கோட மெச்சூரிட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்போதான் வந்து அவங்களோட எக்கை வந்து தானம் பண்ணுவாங்க. மற்றபடி சரோகேசி மதர் அதாவது வாடகை தாயாக இருக்கிறவங்க அவங்களோட எக் வந்து பயன்படுத்துறதே இல்லை. ஸோ ரொம்பவே கிளியராக இந்த ரூல்ஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நயன்தாரா அண்ட் விக்னேஷ்வன் வந்து விதி மீறி இருக்காங்களா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருந்திருக்காங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து எழுப்பியிருக்காங்க. சப்போஸ் அவங்க வந்து வாடகை தாய் மூலியமாக தான் அவங்க குழந்தை பெற்றிருப்பாங்க அப்படின்னா January 2022 வந்து அந்த ப்ராசஸ்க்கு வந்து ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் அவங்க கல்யாணம் வந்து June 2022 தான் நடந்தது. அண்ட் அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து October 2022 நடந்தது. ஸோ January 2022 அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அதையே முன்னாடியே சொல்லலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இனிஷியல் ரூல்ஸ் அதாவது 5 வருஷம் கல்யாணம் ஆயிருக்கணும், அதுக்கப்புறமா ஒருவேளை ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா மட்டுமே சரோகேசி அதாவது வாடகை தாய் மூலயமா வந்து குழந்தை பெற்றுக்க முடியும். இவங்க ஏன் இந்த ஸ்டெப் எடுத்தாங்க, இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்களா அப்படின்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபார் மோர் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் டு லிட்டில் டாக்ஸ் அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.